வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஐயோ, எவ்வளோ நாங்கள் ரசிச்சிருக்கோம் தெரியுமா உங்களை வந்து படங்கள்ல பார்த்து, அதுவும் முக்கியமா பசங்கள்லாம் வந்து இவ்வளோ அழகா ஒரு பொண்ணா, அதாவது வீட்டுல வந்து ஒரு ஆசை இருக்கும்ல கல்யாணம் பண்ணி அழகா இப்படி ஒரு பொண்ணு இருக்குன்னா, அந்த மாதிரி ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு அழகான பெண், பட் a brilliant actress too. I have to mention that too. மெய் அழகன் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல் சொல்லுங்க. மெய் அழகன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். கொஞ்சம் முன்னாடி டீசர் பாத்தீங்களா? சத்தமே இல்ல, சத்தமே இல்லைன்னு ஒரு டீசர் சொல்ல போது அத்தனை ஆண்களும் அமைதியா இருக்கிறது நல்லா இருக்கா? எனக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஃபேவரட் பாட் சார் வந்து அரவிந்த் சார் வந்து நான் கேட்டேன் சொல்லுறேன், ரொம்ப கியூட்டா இருந்தது சார். ஆக்சுவலாக ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா நானும் ஆடியன்ஸ் மாதிரியே வெயிட் பண்ணுறேன் 27th படம் பார்க்கணுன்னு. 96 எப்படி மேஜிக் பண்ணதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது எப்படி என்ன பண்ண போகுதுன்னு நானும் வெயிட் பண்ணுறேன். ஆல்ரெடி மியூசிக் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆல்பம் இவ்வளோ பிடிச்சிருக்கு. அதுக்கு பிரேம் சாருக்கு கோவிந்த் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோ சோல்ஃபுல்லான மியூசிக். கமல்ஹாசன் சாரோட சாங் அண்ட் அருள்மை சாங் வந்து நெக்ஸ்ட் லெவலாக இருக்கு சார். நான் வந்து 1 hour அழுதுகிட்டே இருந்தேன் அருள்மை சாங். ஐ டோன்ட் நோ வை அது பிளே லூப்பில் அப்படியே வந்துகிட்டே இருந்தது. அப்படியே தெரியல எனக்கு, நான் தெரியாமல் என் சின்ன வயசுக்கு போயிட்டேன். அம்மா ஞாபகம் வந்துட்டாங்க. அந்த பியூர் லவ் வந்து நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை சார் இப்போ வரைக்கும். அது ஆக்சுவலாக சேடு தான். இது வரைக்கும் நான் தேடிட்டே இருக்கேன், அந்த பியூர் லவ் எனக்கு கிடைச்சதில்லை. ஸோ அவ்வளோ டச் பண்ணுது இந்த மூவி. என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. அந்த சாங்கே அவ்வளோ டீப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலி நான் ஒரு பாட்டாக இருக்கேன் இந்த படத்தில்னு. யா, எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருக்கிறது. அண்ட் சக்திவேலன் சார் சொன்ன மாதிரி நம்ம ஊருக்கே வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு அருமையான கதை. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து சில ஞாபகங்கள்லாம் வந்திருக்கும்ல, மெமரிஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட். உங்களுக்கு ஊர் கனெக்ட் ஏதாவது ஒன்று கிடச்சிதா? சைல்ட்ஹுட்டா? ஆக்சுவலாக நாங்கள் சிட்டியில் தான், சிட்டியில் தான் ஹைதராபாத். சிட்டியில் வளர்ந்த பொண்ணு மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களே. ஸோ அவ்வளோ இமோஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கல்ல, இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ரைட் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ரைட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக அமையணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையும் கூட. ஸோ எனிதிங் எல்ஸ் யூ வாண்ட் டு டெல் யூர் ஃபேன்ஸ்? நிறைய பேருக்கு ரொம்ப நாள் எதுவும் சொல்லாமல் இருக்கீங்க, டக்குன்னு சொல்லிடலாமா? வாட் யூ வாண்ட் டு டெல் தெம்? ஃபேன்ஸ்க்கா என்ன சொல்லணும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க, இப்போதுக்கும் வந்துட்டே இருக்கும். ரொம்ப பாசிட்டிவாக ஃபீட்பேக் கொடுப்பாரு, நீங்கள் பண்ணணும் படம் ஏன் பண்ணலன்னு. சோஷியல் மீடியாவில் எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள். தேங்க்யூ, நன்றி நன்றி. இன்னும் மென்மேலும் பல படங்கள், பல சக்ஸஸ்ஃபுல் ஹிட்ஸ் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஸ்ரீதிவ்யாவோட நடிப்பை நாங்கள் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய வந்து திரையில் பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். டேக் யூர் சீட் மேம். தேங்க்யூ, நன்றி.